உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அப்பா நானும் பாத்துட்டே இருக்க, ஏன்பா ஆதி இப்படி திட்டிட்டே இருக்கீங்க? உனக்கு வயசு கோளாறு. இவன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்க தான் ஹீரோ மாதிரி தெரிவாங்க. அங்கிள் ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. டேய் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் பொண்ணு மனச மாத்தி இப்படி துரோகம் பண்ணிட்டியடா. உன்னை உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. சங்கவே நீ வர்றதுன்னா வா, இல்லனா எனக்கு இப்படி ஒரு பொண்ணே இல்லைன்னு தலை முழுகிடுவேன். வா. வரமாட்டல்ல எக்கேடோ கிட்டு போ. ரஷகர் ரஷகர் அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. அண்ணா நில்லுங்க. அண்ணா கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. இதுவரைக்கும் ரெண்டு குடும்பமும் நல்ல ஒத்துமையா இருந்தது. இந்த பவித்ர வந்த ராசியை பாருங்க, நிச்சயம் முடிஞ்ச உடனே குடும்பத்தை பிரிச்சுட்டா. இன்னும் இவ ராசிக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ. அப்பெல்லாம் என் பேர்ல தான் நான் அங்கிளை பார்த்து கை நீட்டி பேசி இருந்திருக்க கூடாது. நான் போய் ராஜசேகர் அங்கிள் கிட்ட சாரி கேட்டு வந்துடுறேன். இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நான் தான். நானும் வரேன், சேர்ந்து போய் அங்கிள்கிட்ட பேசலாம். என்னையும் கூட்டிட்டு போங்க. சங்கவியோட அப்பா நான் சங்கவியோட லைஃப் கெடுத்துட்டேன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. இதே மனநிலையில அவர் இருந்தா கடைசி வரைக்கும் அவர் சங்கவி ஆதி கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரு. என்ன நடந்ததுன்னு நான் அவர்கிட்ட எப்படியாவது புரிய வைக்கிறேன். பவித்ரா நீ வர வேண்டாம். ஆல்ரெடி அங்கிள் உன் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. திரும்பவும் ஏதாவது சொல்லிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சங்கவி நீ எங்க கூட வா. உன்னை வீட்டுல விட்டுட்டு அங்கிள்ட்ட நாங்க எல்லாரும் சாரி கேட்டுறோம். இல்ல அரவிந்த், நான் வரமாட்டேன். என் அப்பாவை பத்தி எனக்குதான் தெரியும். அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுல இருந்து மாறவே மாட்டாரு. என்ன கொண்டு போய் விட்டீங்கன்னா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. சங்கவி அப்படின்னா வா, உடனே அவனை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். டேய் அறிவே கிடையாது அவனுக்கு. அவளே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, அவகிட்ட போய் விளையாடிட்டு இருக்க. ஆமா அதே விளையாட்டு தனமா இருக்காது. சங்கவி அரவிந்த் சொல்றதுதான் சரி. நீ இங்கேயே இருந்தா உன் அப்பாவுக்கு கோவம் இன்னும் அதிகம் தான் ஆகும். இல்ல பவித்ரா, அப்பா கோவம் போட்டும், அப்புறமா நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். சங்கவி முதல்ல நீ உங்க வீட்டுக்கு போனாதான் உங்க அப்பாவோட கோவம் குறையும். அதுக்கப்புறம் நான் ஆதியெல்லாம் வந்து பேசுறோம். கிளம்பு சங்கவி, நாங்கெல்லாம் இருக்கோம், உன்னை அப்படியே விட்டுட மாட்டோம். ஆதி கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும். சரி நான் போறேன். ஆனா திரும்ப ஏதாவது என் அப்பா என்ன திட்டினா நான் திரும்ப வந்துருவேன். சங்கவி அங்கிள் அதெல்லாம் ஒன்னும் திட்ட மாட்டாருமா, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அரவிந்த் பிளீஸ், நானும் வரேனே. என்ன சங்கவியோட அப்பா என்ன சொன்னாலும் நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன். சரி நம்ம நாலு பேருமே போலாம். நம்ம அப்பாவையும் ராஜசேகர் அங்கிளையும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா மாத்துறதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும். சரிண்ணா.
ராஜசேகர் அண்ணன் பேசிட்டு போனதை நினைச்சு நீ வருத்தத்துல இருப்பன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்னம்மா சொல்லு. அரவிந்த் பவித்ரா கல்யாணம் ராஜசேகர் அண்ணன் முன்னிலையில தான் நடக்கணும். பவித்ரா நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே ரெண்டு குடும்பத்தையும் பிரிச்சுட்டாங்கிற கெட்ட பேரு அவளுக்கு வந்துடக்கூடாதுன்னு. ராசி இல்லாதவ, அதிர்ஷ்டம் கெட்டவ, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எவ்வளவு வேதனையா இருக்கும்னு எனக்குதான் தெரியும். கரெக்ட் தான் சீதா, நீ சொல்றது சரிதான். இங்க பல பேருக்கு நாக்கு இல்ல, அதுக்கு பதிலா கத்தி தான் இருக்கு. எதை வேணும்னாலும் வெட்டி பேசுற ஜென்மங்க தானே நம்மள சுத்தி இருக்கு. சரிம்மா, இதை இப்படியே விடுறது நல்லது இல்ல. நான் ராஜசேகர் கிட்ட பேசுறேன், அவனை சமாதானப்படுத்து. அப்பா ஒரு நிமிஷம். அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுப்பா. ஏன் வாசிகி, இப்ப எதுக்கு எல்லாரும் வெள்ளம் பாதிச்ச பகுதியை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கூடி நின்னுட்டு இருக்கானுவ? ஏங்க, நான் உங்க கூட தானே இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? இருங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அங்கிள், நீங்களும் ராஜசேகர் அங்கிளும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்னு நிறைய தடவை ஆதியும் சங்கவியும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை என்னால வரும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னால வந்த பிரச்சனைய நான் சரி செய்யணும்னு நினைக்கிறேன். அப்பா, ஆமாப்பா, ராஜசேகர் அங்கிள் இவ்வளவு கோபமா இருக்கிறதுக்கு பவித்ராவை மட்டும் காரணம் சொல்ல முடியாது, நானும் தான் காரணம். நான் கையை நீட்டி பேசியிருக்க கூடாது. அதனாலதான் பவித்ரா, அரவிந்தனா மூணு பேரும் ராஜசேகர் அங்கிள் கிட்ட சாரி கேட்டுட்டு அவரை சமாதானம் பண்ணிட்டு வரோம்ப்பா. அப்படியே சங்கவியையும் விட்டுட்டு வந்துடுறோம். எங்களால உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த பிரச்சனையும் வர்றத நாங்க விரும்பலப்பா. சீதா பாத்தியாமா, இந்த வயசுல இவங்களுக்கு இருக்கிற பக்குவத்தை. எனக்கு ராஜசேகரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க அம்மா ஜானகி உங்க கூட கொஞ்ச காலமாவது உயிரோட இருந்தானா, அதுக்கு காரணம் ராஜசேகர் தான்.